வந்தாங்க. இந்த மாதிரி தரிப்பியால் நடத்துறோம்ல பெண்களுக்கு, இதெல்லாம் ரசூலுல்லா காலத்துல நடந்துச்சு, நம்மளா புதுசா உண்டாக்கல. ரசூலுல்லா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேயே பெண்களுக்கான ஒரு சபை என்று சொல்லி, அரங்கம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. இந்த உம்முர் அலா கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய கவலையை பார்த்து விட்டு, மார்க்கத்தின் மீது இருக்கிற தேடுதல் அந்த ஆர்வத்தை பார்த்து விட்டு, கண்டிப்பா நான் பெண்களுக்காக மார்க்க விஷயத்தை அறிவுரையை கூறுவதற்காக ஒரு நேரத்தை ஒதுக்குறமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்ப போகும்போது அந்த நாள் வர்ற வரைக்கும் நீ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது இல்ல. அந்த இடத்துல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு அறிவுரையை கூறுறாங்க உம்முர் அலாக்கு. யா உம்மர் அலா, உம்மர் அலாவே, இப்போது நீ கற்றுக்கொள்வதற்காக ஒரு விஷயத்தை நான் கற்றுத்தர்றேன். ஆனா அல்லைலி பி திக்ரில்லாஹ் வன்னஹார், பகலிலும் இரவிலும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக காய்ந்து கிடக்கிற உங்களின் உள்ளங்களை நீங்கள் பசுமையாக்கிக் கொள்ளுங்கள். அந்த வார்த்தையை பாருங்க, அப்படி துண்டு துண்டா எடுத்து போடுறாங்க ரசூலுல்லா. பகலிலும் இரவிலும் அல்லாஹ்வை நினைப்பதன் மூலமாகத்தான் காய்ந்து கிடக்கிற எங்களுடைய உள்ளங்கள் பசுமையாகும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு சொல்றாங்க. கவ்வுல் பசர், உன் பார்வையை தாழ்த்திக்கணும். எல்லா பெண்கள்டையும் சொல்லுங்க இப்படியே உம்முர் அலாட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கல்லுல் பசர், பெண்களிடத்தில் சொல்லுங்கள் உங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுமாறு. ஹஃப்லு சவுத், சப்தத்தை தாழ்த்திக்கணும், சவுண்ட் வரக்கூடாது. நீங்களாம் பாருங்க, நாலு ஆண்கள் பெண்களுடைய சபையில இருந்துட்டாங்கன்னா அப்படி கப்பு சிப்புன்னு இருக்கும், ஒரு குண்டூசிய போட்டா கூட அப்படி சவுண்ட் கேட்கும். அப்படி யாருமே இல்ல, முழுக்க முழுக்க பெண்களுடைய சபை தான் வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் மாதிரி எங்க பார்த்தாலும் ஒரு சவுண்டா தான் இருக்கும். அதாவது இப்ப நாம நேரடியா அவங்கள்ட்ட பேசல, உங்ககிட்ட ஒரு டிவியை வச்சு பேசுறோம்னு வைங்க, முழுக்க சம்சாலையும் பப்ஸ்லையும் டீலையும் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். பிள்ளைங்களை பாக்குறதும் ஓடுறதும் ஆடுறதும் என்னமா பயன் பேசினாரு, சூப்பரா பேசினாரு, தெரிக்க விட்டாரு, என்னமா பேசினாரு, பேசினாரியா எல்லாம் குரான் அதிசயம் பேசினாரு, இதெல்லாம் கேள்வியா கேட்டுக்கிட்டு இருப்ப போய் அப்படின்னு போயிருவாங்க. ஹஃப்து சவுத்து, சவுண்ட் வரக்கூடாது. நீ பாருங்க, சில பெண்களை எல்லாம் பார்த்தா என்னமா அமைதியா இருக்கிறாங்க, இந்த பெண்மணி மாதிரி எல்லாம் நமக்கு அல்லாஹ் தரலையா அப்படின்னு மாதிரி தெரியும். ஆனா சவுண்ட் விட்டா பார்த்து மிரண்டு அல்லாஹ் காப்பாத்திட்டாம்பா நமக்கு அப்படின்ற மாதிரி போயிடும். நம்ம கணவர்கிட்ட நம்ம டீப்பா ஒரு அண்ணுனியம்மா சப்தம் போட்டு பேசிக்கலாம், அது தவறு கிடையாது. பொதுவான ஒரு சபையில ரோட்ல போயிட்டு இருக்கும் போது, அல்லது ஒரு பொது இடத்துல, ஒரு பள்ளி வாசல்ல பெண்களுடைய சப்தம் வரக்கூடாதுன்னு ரசூலுல்லா விளக்குறாங்க. மூணு மேட்ருங்க, பகல்லையும் இரவுலையும் அல்லாஹ்வை நினைப்பதன் மூலமாக காய்ந்து கிடக்கிற உங்களின் உள்ளங்களை பசுமையாக்குங்கள். பார்வையை தாழ்த்து, பார்வையை அலம்போத விடக்கூடாது, தாழ்த்தி நடக்கணும். பார்வையை தாழ்த்துன்னா தகாத பார்வைகளை பார்க்க கூடாது. அந்நிய ஆண்களை பார்க்கிற பொழுது கண்ணியமாக கடந்துடணும். சவுண்ட் வரக்கூடாது, சவுண்ட் போடுற விஷயத்துல ரொம்ப நீங்க கண்ணியமா நடந்துக்கங்கன்றாங்க. பகல்லையும் இரவுலையும் நீ அல்லாஹ்வ நினைக்கிறது மூலமா காய்ந்து கிடக்கிற உள்ளத்தை பசுமையாக்குன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இன்னைக்கு நமக்கு நேரம் இருக்கிறதா இல்லையா? பகல்லையும் இரவுலையும்